விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடு வளர்ப்பில் மூலிகை மருத்துவம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போவோம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து மூலிகை வழி மருத்துவத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு சொல்லிகிட்ருக்காங்க. அதில் நான் வந்து படித்த ஒரு கட்டுரையிலேருந்து ஒரு சில குறிப்புகள் எடுத்திருக்கேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கழிச்சலுக்கான மூலிகை மருத்துவம், காய்ச்சலுக்கான மூலிகை மருத்துவம், விஷக்கடிக்கான மூலிகை மருத்துவம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது, அதனால் முடிஞ்சால் குறிப்பு கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஆடு வந்து காய்ச்சல் இருக்கிறப்போ, கழிச்சல் இருக்கிறப்போ, விஷக்கடி இருக்கிறப்போ நம்ம இதை வந்து இந்த மூலிகை பொருட்கள்லாம் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நலிந்தவனை கண்டால் நாலு பேர் சீண்டுவார்கள், பாவம் இந்த அப்பாவி ஆடுகளும் அப்படித்தான். ஆடுகளை பொதுவாக வந்து சாமானிய மக்களால் வளர்க்கப்படுவதனால இவற்றை வந்து நன்கு பேணி காப்பதற்கு நுட்பங்கள் வந்து கையாளப்படுவதில்லை. ஸோ இதனால் இந்த நிலையை தவிர்க்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா, மரபுசார் மூலிகை வழி மருத்துவத்தை வந்து கால்நடை வளர்ப்போருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பயன்படுத்தி வராங்க. மருத்துவ பொருட்கள் எளிதாக விலை மலிவாகவும் கிடைப்பதால் மருத்துவ செலவுகளும் பக்க விளைவுகள் இல்லாத இந்த மருத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது இந்த மூலிகை மருத்துவம் இங்கே வந்து ஆடுகளுக்கு வந்து எவ்வளோ மூலிகை மருத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, காய்ச்சலுக்கான மூலிகை மருத்துவம், கழிச்சலுக்கான மூலிகை மருத்துவம், அப்புறம் விஷக்கடிக்கான மூலிகை மருத்துவம். முதலாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது கழிச்சலுக்கான மூலிகை மருத்துவம். கழிச்சலால் பாதிக்கப்படும் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீர்த்த துர்நாற்றம் உள்ள வயிற்றுப்போக்கு காணப்படும். பின்னங்கால்கள் பார்த்தோம் அப்படின்னா கழிந்த சாணம் படிந்திருக்கும். ஏன்னா லூஸ் மோஷன் மாதிரி ஆகுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பின்னங்கால் எல்லாம் வந்து சாணம் படிந்திருக்கும். உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் தாதுப்புகள் வந்து அதிகமாக வெளியேறுவதால் ஆடுகள் வந்து சோர்ந்து காணப்படும். இது கழிச்சலுக்கான மருத்துவம். நான்கு ஆடுகளுக்கான மூலிகை பொருட்கள், அப்போ சொல்ல போகிற பொருட்கள் எல்லாமே நான்கு ஆடுகளுக்கு மட்டும்தான். கலவை ஒன்று, சின்ன சீரகம் 15 கிராம், கசகசா 15 கிராம், வெந்தயம் 15 கிராம், மிளகு 5 எண்ணம், மஞ்சள் 5 கிராம், பெருவெங்காயம் 5 கிராம். இந்த பொருட்களை எல்லாம் நன்கு கருகும் வரை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து முதல் கலவை. ஸோ இரண்டாவது கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் 10 கிராம், பூண்டு பல் 6, புளி 200 கிராம், பனவெல்லம் 250 கிராம். இந்த பொருட்களெல்லாம் நன்கு அரைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்வழி சிகிச்சையாக கொடுக்குறோம். ஸோ இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், வாய்வழி சிகிச்சைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. இந்த இரு கலவைகளையும் கலந்து சிறிய உருண்டையாக்கி கல் உப்பில் தேய்த்து எடுத்து நாக்கின் சொரசொரப்பான மேல் பகுதியில் பொதுவாக தேய்த்து வண்ணம் உள்ளே கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் இதோட முறை. கழிச்சல் வந்தால் இந்த இரண்டு கலவையும் நீங்கள் கொடுக்கணும். வாய்வழி சிகிச்சைக்காக இந்த இரண்டு கலவையும் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காய்ச்சலுக்கான மூலிகை மருத்துவம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நான்கு ஆடுகளுக்கு மூலிகை மருத்துவம். நிலவேம்பு இலை 2 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 50 கிராம், சீரகம் 20 கிராம், மிளகு 20 எண்ணம், மஞ்சள் 1 தேக்கரண்டி, வெற்றிலை 10 எண்ணம், பிரண்டை 10 கொழுந்து. இது பார்த்திங்கன்னா வாய்வழி சிகிச்சைக்காக. மிளகு மற்றும் சீரகத்தை இடித்து மற்ற பொருட்களையும் அரைத்து ஒன்றாக கலந்து கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம், தொடர்ந்து 3 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் பார்த்திங்கன்னா காய்ச்சலுக்கான வாய்வழி சிகிச்சைக்கான மருத்துவம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஷடி. ஆடுகள் மேய்க்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தேனீக்கள் அல்லது குளவி கூட்டை நெருங்குவதால் அவற்றின் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும். விசத்தன்மையுள்ள குளவி, தேல், பூரான், சிறுபான்பு மற்றும் அரணக்கடியால் வயிறு உப்புசம், மூச்சு திணறல், வாயில் நீர்வடிதல் போன்ற அறிகுறிகள் ஆடுகளுக்கு காணப்படும். இதுதான் பார்த்திங்கன்னா விஷக்கடி வந்து நம்ம ஆடை வந்து ஆடுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இதுதான் வந்து சிம்டம்ஸ். இப்போ இதற்கான மூலிகை மருத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான்கு ஆடுகளுக்கான மூலிகை மருத்துவம். தும்ப இலை 15 எண்ணம், சிறு வேம்பு அதாவது சிறு நிலம்பு வேம்பு பார்த்திங்கன்னா 15 எண்ணம், மிளகு 10 எண்ணம், சீரகம் 10 கிராம், வெங்காயம் 10 பல், வெற்றிலை 5 எண்ணம், வாழைத்தண்டு சாறு 50 மில்லி, உப்பு 15 கிராம். இது பார்த்திங்கன்னா வாய்வழி சிகிச்சை. சீரகம் மற்றும் மிளகை ரொம்ப எடுத்துக்கணும். மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா அரைத்து சேர்ந்த கலவையாக ஒரு 100 கிராம் பண்ண வெள்ளத்தை வந்து சேர்த்து வாய்வழியாக உள்ளே கொடுக்க வேண்டும். இதுவரை அந்த 3 நோய்களுக்கு பார்த்துட்டோம்.
ஸோ இப்போ கடைசியாக சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மூலிகை மருத்துவத்தை நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கோசஞ்சீவி மூலிகை மருத்துவ தயாரிப்பு. ஒரு கிலோ கோசஞ்சீவி மூலிகத்தை வந்து தயாரிக்க வந்து தேவைப்படும் பொருட்களை பார்க்க போகிறோம். அஸ்வகந்தா எனப்படும் அமுகீரா கிழங்கு வந்து 300 கிராம், உசிலை இலை வந்து 300 கிராம், வேப்ப இலை 300 கிராம், அமிர்தவல்லி என்னும் சீந்தில் இலை 50 கிராம், நிலவேம்பு 50 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக நம்ம கொடுக்க போகிறது. இந்த பொருட்களை நிழலில் காய விட்டு நன்றாக அரித்து காற்று புகாத புட்டிகளை வந்து அடித்து வைத்து கொடுக்க வேண்டும். வெள்ளாடலாம் தேவையோ, ஆடுகளுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ வெள்ளாடுகளுக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் கோசஞ்சீவி மூலிகை மருத்துவத்தை வார ஒரு முறை கொடுப்பதன் மூலம் குட்டிகளுக்கும் ஆடுகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ முடிவாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மூலிகை மருத்துவம் என்பது கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் முதல் உதவியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த முதல் உதவி மூலிகை மருத்துவம் குணப்படுத்தாத நிலையில் உடனடியாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை அளிக்க வேண்டும். மூலிகை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல் உதவி தான். ஸோ நீங்கள் மருத்துவரை உடனே அணுகி இதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கலான்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் நான் சொன்ன இந்த அனைத்து மூலிகை மருத்துவத்தையெல்லாம் நம்மளுடைய ஆடுகளுக்கு பயன்படுத்தி தக்க நேரத்தில் வந்து ஆடுகளை காப்பாற்றி நம்ம விவசாய நண்பர்கள் எல்லாம் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் மாதிரியான வீடியோக்கள் மூலமா உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.